வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய விருப்பு எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி நான் வாழும் உலகம் வேறு நான் பார்க்கும் மனிதர்கள் வேறு நான் சந்திக்கும் வாழ்க்கை உணர்தல்கள் வேறு நான் ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த சமூகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு என் கண்களுக்கு புலப்படவில்லை என் கருத்தில் இருந்தது அந்தச் இருந்து ஒரு சில மனிதர்களை இப்போது நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அந்த சமூகம் பெருக வேண்டும் அந்தச் சமூகம் இங்கு நிலைத்து வாழ வேண்டும் அந்த சமூக உறுப்பினர்கள் குறிப்பாக எதிர்கால தலைமுறையினர் இந்த பூமியில் நிம்மதியாக இன்பமாக வாழ்ந்துவிட்டு போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய செயல் அதற்கானவைதான் என்னுடைய சொற்கள் என்னுடைய விருப்பச் சமூகம் எனும் கரு ஒரு தனிப்பட்ட மனிதருடைய ஆசையிலிருந்து எழுந்ததல்ல ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய ஆசையில் இருந்து ஒரு சமூகத்திற்காக இப்படி சிந்திக்க மாட்டார் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டியிடக்கூடாது இணைந்து வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் கடன் கொடுக்கக்கூடாது கடன் இல்லாமல் தேவைக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் அந்த பணம் திரும்பி வந்தாலும் வரவில்லை என்றாலும் கவலையோ மகிழ்ச்சியோ அடையக்கூடாது என்று ஒரு கருத்தை சொல்கிறேன் என்னுடைய சமூகத்தின் பொருளாதாரக் கொள்கையில் இது மிக முக்கியமானது எந்த மனிதர் தன்னுடைய ஆசையிலிருந்து இப்படி ஒரு பொருளாதாரக் கொள்கையை வகுக்க முடியும் பொருளாதாரம் என்றாலே கடன் அதிலிருந்து வரும் வட்டி அதை எப்படி முதலீடாக்குவது என்பதுதான் ஆனால் கடனே இல்லாத மனித உறவு வேண்டும் என்று ஒருவன் சொன்னால் அது அவனது ஆசையில் இருந்து எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது உயிரின் விருப்பம் இது என்னுடைய இந்த விருப்பச் சமூகம் தேவையில்லாமல் செலவு செய்யாது வீடு கட்டுவதற்கு கடன் வாங்காதீர்கள் வாகனங்களுக்காக கடன் வாங்காதீர்கள் மருத்துவமனைக்கு செல்லாதீர்கள் கல்விக்காக செலவு செய்யாதீர்கள் குடும்ப நிகழ்வுகளை ஆடம்பரமாக நடத்தாதீர்கள் குறிப்பாக நகை வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள் என்கிறேன் இவற்றை கடைபிடிக்கையில் ஒரு குடும்பத்திற்கு பணம் எந்த அளவுக்கு தேவைப்படப் போகிறது இதன் பிறகும் ஒரு மனிதர் கடன் வாங்குகிறார் என்றால் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக வாங்குவார் அதையும் கடனாக கொடுக்காதீர்கள் விருப்பச் சமூகத்தில் ஒருவருக்கு பொருளாதார தேவை எழுகையில் ஒருவருக்கொருவர் கூட்டு சேர்ந்து உதவுங்கள் உங்களது ஒரு கை இன்னொரு கையிடம் உதவி கேட்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையாகவே பலவீனத்திலிருந்து ஒருவர் உதவி கேட்கும்போது அவருக்கு பலன் எதிர்பாராமல் கை நீட்டுங்கள் என்பது எனது விருப்பச் சமூகத்தின் கருத்துகளில் ஒன்று நன்றி